ஓகே, வெண்ணிற இரவுகள் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த 46வது சென்னை புத்தக திருவிழாவில் வந்து நம்ம பாரதி புத்தகாலயம் அரங்கு எண் F12 இந்த அரங்கில் வந்து பாரதி புத்தகாலயம் சார்பாக நிறைய புதிய பதிப்புகள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த புதிய பதிப்புகளின் அடிப்படையில் ஒரு முக்கியமான தமிழ் ஆய்வு நூல் வந்திருக்கு. அதை வந்து தமிழரை தேடி அப்படிங்கிற இந்த ஆய்வு நூல் இது தங்கவேல் அவர்கள் எழுதியிருக்காரு. ஒரு நெடுஞ்சாலை துறையில் பணியாற்றிருக்கும் ஒரு இன்ஜினியர். ஏற்கனவே தமிழில் ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட ஆரியரை தேடி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து அந்த அவர் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி நிறைய பேருக்கு படிக்க கொடுத்து பிற்பாடு அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் வாங்கி முழுமையான அறிவியல் தகவல்களின் அடிப்படையில் வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் அந்த அந்த ப்ரூஃபோட அந்த இதை வந்து நிறுவினர். ஆரியர்களுடைய வருகை எங்கேருந்து நமக்கு தொடங்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ இருக்கிற அந்த தரவுகளையும் எடுத்து வச்சு பார்க்குறாரு. ஓகே, அவர் வந்து ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எக்ஸாக்டான பொசிஷன் இருக்கும் அந்த இடத்துல. என்ன இடம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிழக்கு ஐரோப்பா. அந்த அந்த பகுதியிலிருந்து ஒரு கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் வந்து ஆடு மாடுகளோடு கிளம்பி வருது. ஆனால் அந்த இது வந்து தொடர்ந்து இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுது. ஓகே, செட்டில் ஆகுது. இப்போ அந்த குடியினர் தான் இந்திய நிலப்பகுதியுடைய பூர்வ குடிகள் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு தலை தூக்கி நின்றுட்டு இருக்கு. ஆனால் வரலாறு காட்டி கொடுத்துரும், வரலாறு காட்டி கொடுத்துரும். உதாரணத்துக்கு நம்ம தோல்ல இருக்கிற ஒரு சின்ன முடி காட்டி கொடுத்துரும். அறிவியலின் அடிப்படையில் டிஎன்ஏவை நிறைய இடத்துல பகுத்துருக்குறாங்க. 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித குடியேற்றம் வந்து நிறைய இடங்களுக்கு பரவுனுச்சு. அப்படி வந்து ஏற்கனவே ஒரு கிளான் ஒரு கிளை பகுதி வந்து இந்த நிலப்பகுதிக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பகுதி வந்து எங்கே முதல்ல குடியேற்றங்களை நிறுவனுச்சு, அது யாரு, அவங்களுடைய குடியேற்றம் நிகழ்ந்தது எப்படி, எங்கே, எப்போ அப்படின்ட்டு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த டைட்டில் பதில் சொல்லியிருக்கு. ஓ, இப்போ தமிழ்நாட்டை பற்றி நிறைய ஏரியாஸ் இதில் இருக்கா? இருக்கும் புது வரவு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும். ஓ ஆமாம், முழுமையாக படித்து முடிக்கல. ஆனால் இதில் இதோடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆரியரை நான் பார்த்தேன், இந்தியன்ஸ் இது ஏர்லி இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கன் தியரி. ஆப்பிரிக்காலேருந்து இங்கே வருவாங்க, முதல் இந்த மதுரை சைடுலாம் வந்திருப்பாங்க. ஆப்பிரிக்கன்ஸுக்கும் அவங்களுக்கும் தொடர்புக்கு அவங்க அதுவும் திராவிட இனம் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஆப்பிரிக்கன்ஸ் கூட இல்லை. ஆமாம் ஆமாம், அது ஏர்லி இந்தியன்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டே நம்ம நம்ம மக்கள் தமிழர்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கு. நம்மளுடைய பூர்வீகம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா எல்லாமே ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியாவில் தான். ஆக நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடி மக்கள் தான், ஒரு குடி மக்கள். பிறகு எப்படி இந்த பாகுபாடு வேற்றுமைகள் இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு, அது யாரு நிறுவுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு ஆரியரை தேடி. அதுக்கு பிறகு இவர் வந்து இப்ப தமிழரை புது வரவு கொடுத்துருக்காரு. அது பாரதி வந்து பெருமையோட வெளியிட்டிருக்கு. சூப்பர் 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 வெளியிட்டிருக்கு. நல்ல அறிமுகம். ஆமாம், அப்புறம் இன்னொரு புக்கு சொன்னீங்க. இது இன்னொரு அறிமுகம். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஆதர்சமான ஆத்மார்த்தமான ஒரு இறுதி பேருரை. ஆமாம், டைட்டில் வந்து இறுதி பேருரைகள். அதாவது ஒரு தலைவர்கள் வந்து இறுதியாக இருக்கிறப்ப அவங்களோட மெச்சூரிட்டியோட உச்சத்தில் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டா? ஆமாம் ஆமாம், காந்தி கடைசியில சொல்றது. ஆமா, காந்தியுடைய கருத்து இந்த இடத்துல முக்கியமானது. காந்தி ஒரு கருத்து சொல்றாரு. என்னோட முன்னாடி இருக்கிறத வச்சு எடுத்துக்காதீங்க, கடைசியா பேசுனத வச்சு எடுத்துக்கோங்க. என்னுடைய கடந்த காலத்து கருத்து அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி இயங்கி தற்போது இப்போது இருக்கிற நிலைமை அதுல இருந்து வேறுபட்டது. அந்த காலம் இந்த காலமும் ஒன்றாக இல்லை. அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு கருத்து கொடுக்குறோம்னா நீங்கள் அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி தான் இந்த இதுலையும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல மறுபடியும் காந்தியோட முரண்படுற ஒரு தலைவர் இருக்கார், அண்ணல். அண்ணல் அம்பேத்கர் இருக்கார். அவர் எந்த காலத்திலையுமே எதுலேயுமே மாறலை. தன்னுடைய ஒரே குறிக்கோள் இந்த மக்களை முன்னேற்றுவது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையாக இயங்கினார். நாட் ஓன்லி ஃபார் த தலித்ஸ் அண்ட் நிதேதர்ஸ், எல்லாருக்குமே பொதுப்படையா மனிதர்னு வந்துட்டா எல்லாருக்குமே அது காமனா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில இருந்தவர். அப்போ அவருடைய இந்த பேருரைகள்ல அவருடைய
அண்ணலின் கடைசி செய்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் முதல் டைட்டிலே இதுதான் உள்ள இருக்கிறது. அவருடைய கடந்த காலத்தை வந்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் இந்த இதுதான் ரொம்ப வலிமிகுந்த வரிகள். என்னன்னா அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி போட்டுக்கிறதுக்கு, தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு, நடந்து போகிறதுக்கு, பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு கூட எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட வேண்டியதாக சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு போயிட்டார். ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷர், பிபி வந்துடுச்சு, ரத்த அழுத்தம் ஓவராக போயிடுச்சு, சுகரும் வந்து நல்லா அவருடைய கால் தாங்க முடியலையாம், அவ்வளோ வெயிட்டை நல்லா உயர்ந்த மனிதர், பரந்த மார்பு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்து கேரக்டர் அதை வந்து ஒரு மாலை போட்டுட்டோம்னா கூட அவர் வந்து நல்லா குனிந்து தான் அந்த மாலையை ஏற்றுக்க வேண்டியிருக்குமா, அப்படி ஒரு நல்ல உயர்ந்த மனிதர். அந்த உயரமும் சரி எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, சர்க்கரையினால அந்த காலெல்லாம் சுருங்கி போச்சு, அவரோட வெயிட்டை வந்து தாங்க முடியல. அது சுருங்கின உடனே வெயிட்டும் உடம்பும் சுருங்கி போச்சு. அவரோட துணியெல்லாம் மாற்றி திருப்பி தைக்கிறாங்க, சுருக்கி தைக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனிதர் வந்து இவ்வளோ வருத்திக்கிட்டு இந்த சமூகத்துக்காக செய்கிற அந்த பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்தை வந்து இதில் ஒரு இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து இது ஒரு கட்டுரை தொகுப்பு. இதில் வந்து என்ன கட்டுரை புத்தகம் வந்து வந்திருக்குன்னா, த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் ஓகே அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து ஒரு சிறு கட்டுரை பகுதி மட்டும்தான் வந்திருக்கு. இதே கட்டுரை பகுதி ஏற்கனவே வெளிவந்த ஒரு நூல் இருக்குது, அம்பேத்கரின் அருகிருந்து, பாபா சாஹேபின் அருகிருந்து அப்படின்ட்டு ஒரு நூல். பிரேமரேவதி அவங்க வந்து மொழிபெயர்த்து தமிழுக்கு போட்டிருக்காங்க, அதை நான் படித்தேன். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நூல்லையும் இடம்பெற்றிருக்கோம். அப்படியே உலகத்திலேயே வலிமிகுந்த வரிகள், அதெல்லாம் வலிமிகுந்த வரிகள். அவங்க வந்து சொல்கிற அவங்க மனைவியை பற்றி சொல்லும்போது அழுகுறாரு, எனக்காக அவ்வளோ உழைச்சவ நான் எதுவுமே உங்களுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவார். அந்த மெல்லிய கண்ணீரை வந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அவர் அழுது கூட நமக்கு தெரியாது. புரியுது புரியுது. அவ்வளோ வலிமிகுந்த வரிகளை வந்து தாங்கிட்டு இவங்களாம் எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பு ஜாஸ்தி ஆகுது. அந்த மாதிரி நிறைய பிரமிப்புகள் உண்டு. இப்போ அந்த பிரமிப்புகளுடைய அடிப்படையில் தான் இந்த இறுதி பேருரைகள். இதில் வந்து நம்ம லெனின் இருக்கு, லெனின் இறந்தப்ப அவரை பற்றி ஸ்டாலின் ஆற்றின உரை, நம்ம பெரியாருடைய கடைசி உரை, தந்தை பெரியாரோட கடைசி உரை, அதே மாதிரி அந்த உரையில தானே அவர் அப்படியே ஆமாம் பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போதே மூச்சு நின்று போய் அதெல்லாம் அப்படியே இந்த சூழ்நிலையே வித்தியாசமாக மாறி போச்சு. பாவம் அந்த மேடையில் இருந்தவங்களாம் ரொம்ப பயந்துருப்பாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கையில் தூக்கிட்டு போனாங்க. 97 வயது கடந்த மனிதர் அவர், கொஞ்சம் சிரமப்பட்டுறத ஓகே அது பரவாயில்ல. தலைவர் பிரபாகரன் அவருடைய மாவீரன் நாள் சொல்கிறோம் இல்லையா, அந்த சமயத்தில் அவரை பற்றின கொடுத்த அந்த இறுதி உரை அதுவும் இருக்குது. பகத்சிங்குடைய கடைசி 12 மணி நேரம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். அவங்க வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, அந்த பணிப்பெண், அவங்க கையால் ஒரு வேளை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு புக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது உண்மையாகவே அது 12 மணி நேரம் தானாங்கிறது டிபேட்டுக்குரியது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்காட்டுங்கிற ஒரு போலீஸ்காரரை சுட்டு கொண்டிருப்பார். ஸ்காட்டு வந்து ஒரு பெரிய பணக்காரருடைய மாமனார், அவரும் போலீஸ்காரர். என் மருமகனையே கொண்டுட்டியே, என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பர மயக்கத்தில் தூக்கில் தொங்கிட்டு இருக்கும்போதே அவங்க 3 தோழர்களோடு இணைத்து கொண்டுகிட்டு போய் மறுபடி சுட்டு சாகடிச்சு தியரி இருக்கே. ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை. ஏன்னா அதை தான் சொல்கிறாங்க இல்லையா, 23 போட்டுடுறாங்க, ஒரு நாள் முன்னாடியே போட்டுடுறாங்க இல்லையா, மக்கள் எல்லாம் திரண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, இப்போவே அவரை வந்து பண்ணி ஹேங் அவுட் பண்ணி ஆகணும், இப்போது ஹேங்கிங் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். ஆனால் நடுவில் இவர் வரார், இந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு போகிறாரு. அந்த டெட் பாடிஸ் மயக்க நிலையில் இருக்கும்போதே அவங்களெல்லாம் வெறித்தி படித்திக்கணுங்கிறதுக்காக சுட்டு கொள்கிறாரு அப்படின்ட்டும், அதுக்கு பிறகு அந்த பாடியை வந்து எரிக்க முயற்சி பண்ணி அது பாதியிலேயே மக்களுடைய வருகையை பார்த்துட்டு பாதியிலேயே விட்டுட்டு ஓடின கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு தகவல்களாக தான் வந்திருக்கு, இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. கடைசியாக அந்த 3 தூக்கில் தூங்கினாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரே இதாக இருக்குது நமக்கு இப்போ வரைக்கும், அதுதான் ரெக்கார்டடாக இருக்குது. ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் தூக்கு கயிற்று முத்தமிட்ட அந்த 23 வயது இளைஞர் பகத்சிங்கை இந்த நாடு என்றுக்குமே மறவாது.